ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் அந்த சேனலில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்ட ஒரு சூப்பரான டேண்ட்ரஃப் ரெமிடி தான். இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்கன்னா, ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய ஹேர் கேர் கண்டென்ட்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுதான் என்னோடய ஹோம் பேஜ். ஸோ யூடியூப்பில் போயிட்டு லாங் ஹேர் பிரின்சஸ் இல்லான்னு டைப் பண்ணிங்கன்னா என்னோடய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 4 to 5 days ஹேர் வாஷ் பண்ணல. அதுக்கு முன்னாடி வேற ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபீவர் அண்ட் கோல்டு இருந்ததுனால ஹேர் வாஷ் பண்ண முடியல. அதனால தான் இந்த டேண்ட்ரஃப் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபுல் லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கப்பில் தான் வந்து நான் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லெமனை வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நம்ம சேர்க்கப்பட அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு 1 tablespoon வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ இது ரொம்பவே சூப்பராக வந்து டேண்ட்ரஃப்க்கு அகெயின்ஸ்டாக ரியாக்ட் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு 1 tablespoon எடுத்து வச்சுக்கோங்க, போதும். ஸோ இதை தான் நம்ம வந்து லெமனோட மிக்ஸ் பண்ணி தலைக்கு சேர்க்க போகிறோம். நான் வந்து சோடா உப்பு ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடா உப்புக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஸோ இது கூடவே வந்து நான் மரச்செக்கு விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம இந்த விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து சோடா உப்பு வந்து ஹேரை ட்ரை ஆக்கும். ஸோ அப்படி ட்ரை ஆக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறேன். கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கோகோனட் ஆயில் விட கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்பவே திக்கானது. ஸோ அதனால் வந்து உங்கள் ஹெட்டில் வந்து அந்த ட்ரைனஸை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு 2 cap வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் உங்களால் வந்து தலையில் எடுத்து அப்ளை பண்ண முடியும். ரொம்ப எண்ணெய் விட்டுட்டிங்கனாலும் இந்த பேக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இதில் தான் நான் வந்து லெமனை வந்து மிக்ஸ் பண்ணி தலைக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பின்னல் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஹேரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ பண்ணிக்கோங்க. கையாலே இந்த மாதிரி பிரித்து விட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸஸாக உங்கள் தலையில் இருக்கிற தூசு அழுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் தட்டி விடும்போது தானாகவே வந்து கீழே வந்து விழுந்துடும். ஸோ நல்லா இந்த மாதிரி உதறி விட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம வந்து ஹேரை தட்டி விட்டுக்கணும்னா, நம்ம ஆயில் கூட சேர்த்து இந்த பேக் அப்ளை பண்ண போகிறோம். ஆயில் வந்து தூசை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம தட்டிக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கை எடுத்து லெமனோட டிப் பண்ணி நம்ம ஹேரில் செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நல்ல சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் கேமரா ஹேண்டில் பண்ணிக்கிட்டே பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக உட்காந்து நல்லா செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நல்ல சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோடா உப்பு அண்ட் ஆயில் இதை வந்து நீங்கள் லெமனில் டிப் பண்ணும்போது ஒரு நொரை மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை. அது வந்து நல்லா ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆன உடனே நீங்கள் ஹெட்டில் அப்ளை பண்ணும்போது டேண்ட்ரஃப்க்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணும். ஒரு ஒரு தடவையும் நல்லா டிப் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து நீங்கள் அந்த லெமன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த லெமன் ஜூஸோட வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது என்னோடய ஹேருக்கு. கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நான் ஆஃப்டர் ஹேர் வாஷ் ரிசல்ட் வந்து இதில் நான் காமிச்சிருக்கேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இது கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இந்த பேக் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் தலையில் வச்சுருக்கக்கூடாது. 1 to 20 minutes தான் வச்சுருக்கணும். இப்போ வந்து 3/4 தேய்ச்சதுக்கப்புறமா ஃபைனலாக மீதி இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்டாக டேண்ட்ரஃப் இருந்ததோ அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் வந்து பண்ணுங்கள். ஃபைனலாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக முன்னாடி எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு உடன் கோம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த உடன் கோம்பில் என்ன வந்து
ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட உங்கள் ஹேரில் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்காக பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் உங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மசாஜ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வந்து கிடைக்குமோ அதை வந்து இந்த உடன் கோம்ப் வச்சு ஜஸ்ட் நீங்கள் 10 minutes கோம்ப் பண்ணிங்கனாவே ஹாஃப் அன் ஹவர் மசாஜ் பண்ணுறதுக்கான ஃபுல் ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடன் கோம்பில் நீங்கள் வந்து தலை சீவிக்கும் போது ஹேரில் இருக்கிற எக்ஸஸான தூசு அழுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் அதை வந்து லைவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ உடன் கோம்ப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மசாஜ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு உடன் கோம்ப் வந்து வச்சுக்கணும். அதனோட பெனிஃபிட் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்ககிட்ட உடன் கோம்ப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 minutes வந்து உங்கள் ஹேரை ஓரளவுக்கு அழுத்தி கோம்ப் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஹேரில் போட்டிருக்க ஹேர்பேக் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸஸாக இருக்கிறது வந்து கோம்ப்லேயே வந்து ரிமூவ் ஆகிடும். அப்படி ரிமூவ் ஆகிறதுனால ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட உடன் கோம்ப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மசாஜ் பண்ணணும். நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து எங்கே டேண்ட்ரஃப் இருக்கோ அங்கே வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேண்ட்ரஃப் ஃபுல்லாக ரிமூவ் ஆகும். ஸோ ஒரு 10 minutes இந்த மாதிரி கோம்ப் வச்சு நீங்கள் தலை வந்து வாரினதுக்கப்புறமா ஹேரை வந்து ஃபுல்லாக டை பண்ணிக்கோங்க. டை பண்ணி ஒரு 10 minutes நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ நான் என்னோடய ஹேரை வந்து டை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஷியக்கா பவுடர். நான் வந்து ஒரு 1.5 spoon எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் எனக்கு போதுமான அளவு தான். ஸோ இதை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அ லெமன். நம்ம லெமன் வந்து இதில் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஷீரக்கா இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புலே மைல்ட் ஷாம்புவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ஹாஃப் அ லெமனை புழிஞ்சி விட்டு இதே மாதிரி வந்து டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ லெமன் ஜூஸ் அண்ட் ஷீரக்கா பவுடர் ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஷாம்புவாக இருந்தாலும் ஷீரக்காவாக இருந்தாலும் டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு ஷாம்பு எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு பங்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ 1.5 spoon தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு ஹேர் வாஷ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வச்சு என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் ரிசல்ட்டு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி எப்போவுமே சாஃப்டாக காட்டன் டவல் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக ஈரத்தை உறிஞ்சும். ரொம்ப நேரம் வந்து முடியை காயறதுக்கு தேவையில்லை. என் முடி வந்து சாலிடாக காயறதுக்கு மினிமம் 1.5 hours ஆகுது எடுத்துக்கும். ஸோ நான் வந்து காட்டன் டவல் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாகவே என்னால் வந்து ட்ரை பண்ண முடிஞ்சுது. ஒசூரில் வந்து நார்மலாகவே கொஞ்சம் கோல்டு கிளைமேட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரம் ஹேர் ட்ரை ஆகாது. ஃபேன் போட்டாலும் ரொம்ப குளிரும், கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நேச்சுரலாகவே நான் அந்த மாதிரி ஹேரை வந்து ட்ரை பண்ணிப்பேன். ஸோ இப்போது என்னோடய ஹேரில் வந்து கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப் இல்லை, ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே எதிர்பார்க்கவே முடியாத ஒரு ரிசல்ட் தான். நான் எப்படி என்னோடய ஸ்கேல்ப் கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஜூமில் போய் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சிருப்பேன், என்னோடய ஹேரில் இந்த இடத்துல தான் ரொம்ப டேண்ட்ரஃப் இருந்தது. இப்போ பாருங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு செக்ஷன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கூட டேண்ட்ரஃப் இல்லை, அந்த இருந்த இடமே தெரியல, சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கு. ஸோ ஹேர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலும் எந்த இடத்துலையுமே டேண்ட்ரஃப் இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது. பொதுவாக நான் வந்து டேண்ட்ரஃப் ரெமெடி ஃபாலோ பண்ணேன்னா ஒரு 2 to 3 washக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். பட் இந்த பேக் மட்டும்தான் எனக்கு சிங்கிள் வாஷ்லேயே வந்து சூப்பர்வான ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், என்னோடய ஃபுல் ஹேர்லேயும் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். டேண்ட்ரஃப் மட்டும் ஹேரில் வந்துடவே கூடாது, அப்படி வந்ததுன்னா ஹேர் லாஸ் ஆகிறத வந்து உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஈவன் வந்து பால் ஹெட், அதாவது வழுக்க கூட
ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் வந்து எப்போவுமே தலையில் இருக்க விடாதீங்க. ஸோ டேண்ட்ரஃப் பேக் பற்றி முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் டைமிங், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்கள் ஆட் பண்ண போகிற ஆயில், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நார்மலாகவே சோடா உப்பு வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேரை வந்து ரொம்பவே ட்ரை ஆகும். மற்றபடி ஒயிட் ஹேர் ஆகிடுமா இல்லை ஏதாவது முடி கொட்டுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையிலே அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் அதுக்கான டைமிங் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் அதிகமாக விட்டிங்கனாலும் தலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 20 minutes, மசாஜ்க்கு ஒரு 10 minutes, அதுக்கப்புறமா வந்து ஹேரில் வந்து டை பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes, டோட்டலாக 20 minutes மட்டும் வச்சுருந்தீங்கனாவே போதும். அதுக்கு மேலே வச்சுருக்க தேவையில்லை. இது வந்து எனக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டேண்ட்ரஃப்ல இருந்ததுனால தான் நான் வந்து 1/2 hour மசாஜ் பண்ண சொல்லி சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணும்போது ஒன்லி நீங்கள் 20 minutes பண்ணாலே போதும், அதுவே போதுமான டைமிங் தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுருக்க தேவையில்லை. நீங்கள் அப்பப்போ உங்கள் ஷாம்புவோட சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கனாவே போதும், டேண்ட்ரஃபே வராது. முடிஞ்ச வரைக்கும் டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ என்னோடய ஹேர் வந்து இப்போது 75-80% ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமிங்கில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 drops ஆஃப் ஆயில், நீங்கள் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம் இல்லை கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம். நான் வந்து கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டர் ஆயில் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து குறைக்கும். ஸோ கேஸ்டர் ஆயில் ஒரு 3 drops எடுத்து உங்கள் ஹேரில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி கோம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஹேர் ஸ்டைல் என்னவோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.